கீழடையில் நடந்த அகழ்வாவில் கண்டறியப்பட்ட பொருட்களை வெளி மாநிலத்திற்கு ஆராய்ச்சிக்காக கொண்டு செல்ல மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தின் பழமையான நகரமான மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் வைகை ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள பகுதிகளில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்குள்ள கீழடி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த கனிமொழி மதி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் அவர் கண்டறியப்பட்ட பழமையான பொருட்களை பெங்களூர் அல்லது டேராடூன் பகுதிகளுக்கு ஆய்விற்காக அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் கீழடி பகுதியிலேயே அருங்காட்சியகம் ஒன்று அமைத்து அதை பராமரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அகழ்வாய்வு பொருட்களை டேராடூன் அல்லது பெங்களூருக்கு ஆய்விற்காக கொண்டு செல்ல அனுமதி அளித்துள்ளனர். ஆனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.